ஒரு மிடக்கம் கல், அதாவது இந்த ராமாயண சொல்லுவல ராமர் பாலம். இந்த கோயிலுக்கு வந்து எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரர் அந்த கோயில் வந்து ஒரு தீவுல இருக்கு. இந்த சீரையை வந்து இலகில் மிக்க எக்கச்சக்கமான ஐடியா வந்து ராமனை கொடுப்பாருங்க. இங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இருக்கிற கோதண்டராமன் கோவில், அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து ஒரு தீவில் இருக்குது. இந்த நம்ம புராணம் சொல்லுவோம்ல, அந்த ராமாயணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிடக்கம் கல், அதாவது இந்த ராமாயணத்தை சொல்லுவோம்ல ராமர் பாலம், அந்த ராமர் பாலத்துக்கு போடப்பட்ட கல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கிறான். அந்த கல்லை பற்றியும் இந்த கோதண்டராமன் கோயில் பற்றினா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோதண்டராமன் கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம ராமேஸ்வர கோயிலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ராமேஸ்வர கோயிலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் 10 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தொலைவில் தான் இந்த கோதண்டராமன் கோயில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அந்த ஆட்டோ போகிற வழி பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு போகிற வழி. அந்த போகிற வழியில் லெஃப்ட் எடுத்தால் போடும், லெஃப்ட் எடுத்தால் அந்த தொலைவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு தீவு, அதுதான் வந்து கோதண்டராமன் கோயில். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், வாங்க போகலாம். நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதான் அந்த கோயில். கோயிலில் செம்ம கூட்டமாக இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா காரு, வேனு, ஆட்டோ, அப்புறம் பைக்கில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் அந்த கோயில் உள்ளே போகிற வழி. மேலே பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர், லட்சுமணன், சீரையம்மா, அப்புறம் ஹனுமன், அப்புறம் ராவணனோட தம்பியான விபூஷணன், இவங்க மூணு பேர் நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தீவு. இந்த தீவில் தான் இந்த கோதண்டராமன் கோவில் இருக்குது. இந்த தீவு பார்த்தீங்கன்னா இந்தாண்டு சைடு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா கடல், இந்தாண்டு சைடு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல். இந்த ரெண்டு கடலுக்கு நடுவில் தான் இந்த தீவு அமைச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் தான் ஆரம்பிக்குது. ராமாயணத்தில் என்ன நடக்கும், ராவணன் வந்து சீரையை கடத்தி இலங்கை கொண்டு போயிடுவாரா. இலங்கையை கடத்தி கொண்டு போனதுக்கப்புறம் ராவணனோட தம்பியான விபூஷணன், அதாவது வீரன் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னா ராவணன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நீ பண்ணணும் தப்பு, நீ வந்து சீரியை வந்து தூக்கிட்டு வந்துடவே கூடாது, இது வந்து நமக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் இதை வந்து ராவணன் அவருடைய காதில் வந்து கேட்கவே இல்லை. கேட்கறது மட்டும் இல்லாமல் விபூஷணனே பார்த்தீங்கன்னா காலையில் எட்டி உடைக்க போனார். அதனால் என்ன பண்ணாச்சுன்னா விபூஷணன் வந்து கோவப்பட்டு இலங்கையிலிருந்து வந்து ராமனை பார்க்க வந்துடுவார். ராமனை பார்க்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா சீரையை வந்து இலகில் மிக்க எக்கச்சக்கமான ஐடியா வந்து ராமனை கொடுப்பாரு. கடைசியில் வந்து இந்த ராமாயண போரில் வந்து ராமன் வந்து ஜெயிப்பார். ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ராவணன் செத்து போயிடுவாரா. அப்புறம் செத்து போனதுக்கப்புறம் என்னவும் அங்கே வந்து மன்னர் வந்து இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விபூஷணன், அதாவது ராவணோட தம்பியான விபூஷணனுக்கு வந்து இந்த இடம், இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த இடம், இந்த இடத்துல வந்து விபூஷணனுக்கு வந்து இலங்கையோட மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் வந்து விபூஷணன் என்ன பண்ணார்னா ராமன், லட்சுமணன், சீரை இவங்க மூணு பேர் நிற்க வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி வந்து கும்பிட்டுருப்பாங்க. அதனால தான் இந்த கோவில் வந்து உருவாயிருக்கு. இதுதாங்க கோவிலுக்கு உள்ளே போகிற வழி. நம்ம உள்ளே போயிட்டு எப்படி உள்ள கோவில்லாம் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸ் வந்து அலோடு இல்லை. அதனால் வந்து நம்மளால் உள்ளே வந்து வீடு இருக்க முடியாது. நான் உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். ராம் சேது ராம் சேது ராம் சேது
நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன கடை தான், ராமன் சீதை ராவணன் இவங்க சிலையெல்லாம் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுமனும் விபீஷணனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கைகோப்பி கும்புற மாதிரி வந்து சிலை இருக்குது. இந்த கோவிலுக்கு அதாவது நம்ம இந்த கோவிலுக்கு இதே போய் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடக்கம் கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்க. இதுதாங்க கோதண்டராம கோவில். அந்த கோவிலுக்கு அப்படியே நேர் எதிராக பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் அந்த மிடக்கம் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மிடக்கம் கல் தான் இப்போ நம்ம போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மிடக்கம் கல்னு சொல்கிறோம்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போட பார்த்தா அந்த பாலம் சொல்கிறல ராமர் பாலம், அந்த ராமர் பாலம் வந்து இந்த மிடக்கம் கல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏராளமான மிடக்கம் கல் வச்சு தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து அனுமர் வந்து கல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம அந்த மாதிரி சொல்லி எழுதி கடலில் தூக்கி போட்டதுக்கப்புறம் அது மிடக்கம் மிதந்துச்சான். அந்த கல் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த கல்லை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான நார்த் இந்தியன் வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான நார்த் இந்தியன் தான். இங்கே பார்க்குற பேசை பார்த்தது தெரியும் அவங்க வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, நார்த் இந்தியன் சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஏட்ரஸாக வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்காங்க. நாம் போயிட்டு அந்த மிடக்கம் கல்லை தூக்கி பார்த்து அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். போட்டோ எடுக்காம அடிச்சுடுங்க. சுகன் மிளகா ஏ காப்பிக்கா 20 ரூபாய். நம்ம இப்போ போயிட்டு அந்த கல்லை வந்து தலையில் தூக்கி வந்து பார்த்து வந்தாச்சுங்க. ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட கல் 10 கிலோ 15 கிலோக்கு மேலேயே வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கல்லை பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய மக்கள் கூட்டங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அதாவது வெளிமாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படியே தத்து தடுமாறி போயிட்டு வந்து பார்த்தாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த கல்லத்துக்கு ஒரு தண்ணியில் போட்டாங்க. தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி விட்டு விட்றாங்க, உள்ளே விட்றாங்க. அப்படியே மிடக்குதுங்க. நான் கூட என்ன நினச்சேன், சரி வீட் கம்மியாக இருக்கும் அதனால தான் மிடக்குது போகலாம் நம்ம நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம தலையில் வந்து தூக்கி வச்சாங்க பாருங்க, செம்ம வெயிட்டுங்க. நான் கூட ஃபஸ்ட்டு அசால்ட்டாக வந்து லைட்டாக பிடிக்க பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நல்லாவே வெயிட்டாக இருக்குது. அந்த கல் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து பாசெல்லாம் பிடிச்சி போன அந்த தடையும் தெரியுது. தொட்டு பார்த்தா அப்படியே வந்து அது எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குங்க, ஷார்ப் ஷார்ப்பாக அந்த மாதிரி இருக்குங்க. கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து தூக்கிறதுக்கு வந்து 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஒருத்துங்க இந்த 20 ரூபாய்க்கு வந்து நம்ம அந்த கல்லை குதிக்கி நம்ம தலையில் வைக்கிறதுக்கு வந்து ஒருத்தனே சொல்லலாம். நீங்களும் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக அந்த கோதண்டராமர் கோயில் வந்தீங்கன்னா இந்த கல்லை வந்து தூக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தூக்கி பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்த மிடக்கம்கள், இந்த மிடக்கம்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த கோதண்டராமர் கோயிலில் அங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கான். அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ராமாயணம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கடை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானுமே இந்த ராமேஸ்வரத்துக்கு இருக்கும் போது வரது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அந்த மாதிரி கட்டுக்கடை எவ்வளோ இருக்கலாம் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த கோயிலெலாம் வந்து இந்த ராமேஸ்வரம் வந்து இந்த ஒரு நாள் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த ராமாயணம்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா எங்கேயோ இருக்கிற வால்மீகி முனிவருக்கு வந்து இங்கே ராமேஸ்வரம் இந்த தனுஷ்கோடி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது எப்படி தெரியும், அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு கோயில் இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி இப்போ பார்க்குறேன்ல இந்த ராமர் பாலம் சொல்கிற இந்த மிடக்கம் கல், இந்த மிடக்கம் கல்லும் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம்
வந்து கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்தா இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கான். நீங்கள் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இறங்கி அங்கே அந்த ரோட்லேருந்து இந்த தீவுக்கு வந்து நடந்து வரலாம். அப்படியும் இல்லைனா வந்து இங்கே நிறைய ட்ராவல்ஸ் பஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோண்டராம சாமி கோயில், தனுஷ்கோடி, அப்புறம் அந்த அரிச்சம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பண்ணுறாங்க. ஒரு 1200 அளவுக்கு நீங்கள் 3 பேர் போனாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலியோடு போனாலும் சரி, ஆட்டோவில் வந்து அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக்கெலாம் வந்திருக்கோம். நம்ம வந்து நேற்றுக்கு தனுஷ்கோடிக்கு போகல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்லாம் போனோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.